டெக்ரில் சண்டே சீரீஸோட அஞ்சாவது எபிசோடு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். கேம் ஆஃப் த வீக் லோட் ரன்னர். பழைய டிவி வீடியோ கேமை பேஸ் பண்ணிய லோட் ரன்னர் கேம் தான் இது. இந்த கேமை அப்படியே கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி புதுசாக கற்பனை பண்ணி நிறைய ஸ்டேஜஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பழைய கிளாசிக் மோடு வேணாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு சில ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் கிளாசிக் மோடை எனேபிள் பண்ணி அதனால் கிளாசிக் மோட் கேமை நீங்கள் விளையாடலாம். இந்த கேம் iOS மற்றும் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அடிக்டிவான கேம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப் ஆஃப் த வீக் பிரிஸ்மா அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பை எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதே மாதிரி ஒரு ஆப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதனோட பேர் கார்ட்டூன் ஃபோட்டோ. மெயினாக உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவையோ கார்ட்டூனைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். அது போக இதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டிஸ்அட்வான்டேஜாக நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இதில் நிறையவே ஆட்ஸ் வருது. இந்த ஆட் வராமல் இருக்குன்னா ப்ரோ வருஷன் 99 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. பட் எனிவேஸ் ஆடோடையே இந்த ஆப் நல்லா தான் ஒர்க் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் ஆஃப் த வீக் வாட்ஸ்அப்பில் குரூப் கால் மற்றும் குரூப் வீடியோ கால் ஃபீச்சர்ஸை ஏற்கனவே வாட்ஸ்அப் கொண்டு வந்துட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்தது. இப்போ இதை எளிமைப்படுத்தும் வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் குரூப்புக்குள்ளே போய் இந்த வீடியோ கால் மற்றும் ஆடியோ குரூப் காலை நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். இது எப்படின்னா ஒரு குரூப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா புதுசாக ஒரு ஐக்கான் நீங்கள் டாப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக மேக்ஸிமம் 3 பேரை நீங்கள் உள்ளே சேர்க்க முடியும். ஏற்கனவே சொன்னது தான், வாட்ஸ்அப் 4 பேர் வரைக்கும் தான் மேக்ஸிமம் குரூப் காலோ இல்லை குரூப் வீடியோ காலோ மேக் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக எல்லா காண்டாக்ட்ஸும் உங்கள் குரூப்பில் இருக்க எல்லா காண்டாக்ட்ஸை லிஸ்ட் பண்ணும். நீங்கள் சிம்பிளாக டச் பண்ணுறது மூலமாக மேக்ஸிமம் 3 காண்டாக்ட்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணலாம். பை சான்ஸ் இதில் இருக்கிற காண்டாக்ட் உங்களுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த லிஸ்ட் இங்கே காட்டாது. ஸோ உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இல்லாதவங்கள உங்களால் இந்த குரூப் காலுக்கு ஆட் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஆஃப் த வீக் ஃபஸ்ட்டு சுந்தர் பிச்சையோட டெஸ்டிஃபிகேஷன். கூகுள் சிஇஓவான சுந்தர் பிச்சை வந்து யூஎஸ் கோர்ட்டில் வந்து டெஸ்டிஃபிகேஷனுக்காக அழைக்கப்பட்டிருந்தார். மெயினாக வந்து சைனாவோட டிராகன் ஃப்ளை பற்றி டெஸ்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இவங்க பேசினதாக சொல்லப்படுது. அதில் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் நம்ம என்ன கருதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கூகுளுடைய சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணாலோ இல்லை கூகுளுடைய ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணாலோ உங்களுடைய ப்ரைவசி பாதுகாக்கப்படுதா, உங்களுடைய டேட்டாக்கள் எல்லாமே கூகுள்கிட்ட பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டதுக்கு சுந்தர் பிச்சை வந்து பார்க்க முடியும், ஆனால் நாங்கள் இந்த ப்ரைவசி குறிப்பிட்டு பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அடுத்தது சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே காமெடியாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் என்னென்னா, யூடியூப் வந்து வருஷ வருஷம் யூடியூப் ரிவைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ விடுவாங்க. அதில் எந்த வீடியோலாம் ரொம்ப அதிகமான லைக்ஸை பெற்றிருக்கோ அதை தான் யூடியூப் ரிவைண்ட்னு சொல்லிட்டு வருஷ வருஷம் வீடியோ விடுவாங்க. இந்த வருஷம் யூடியூப் ரிவைண்ட் தான் யூடியூப்பில் அதிக டிஸ்லைக் பெற்றிருக்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அடுத்தது ஃபோன் ரிலீஸஸ். வாரம் ஆனால் நிறையவே ஃபோன்ஸ் ரிலீஸ் ஆனாலோ இந்த வாரம் ஏன் அதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கறோம்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான். சாம்சங் வந்து இன்ஃபினிட்டி டிஸ்பிளே, இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளே வச்சு ஒரு ஃபோன் மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்குது. இதுதான் இங்கே கேமராவை செயல்பட போகுது. ஸோ ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே டிஸ்பிளே, இது வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேன்னு இவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி விவோ வந்து ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விவோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே டிஸ்பிளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் இருக்கிறது ஃபுல்லாகவே இன்ஃபினிட்டி டிஸ்பிளே, நீங்கள் ஃபுல் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்லேயும் டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளே இதனுடைய இதில் சின்னதாக ஒரு கேமரா வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் செல்ஃபி எடுக்கணுன்னா ஃபோனை திருப்பிட்டு நீங்கள் டிஸ்பிளே வித் செல்ஃபி எடுத்துக்கலாம். வேணாம் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக பேக்கில் திருப்பிட்டு ஃப்ரண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணி பேக்கில் இருக்கிற கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நிறையவே ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜைமி பற்றி தான் நேற்று என்னமோ புதுசாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் சீனை போட்டாலும் இன்றைக்கி அவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சன்க்ளாஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மாடல் சன்க்ளாஸஸ் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரேஃபர் அண்ட் ரேவியேட்டர் கிளாஸஸ். இது ரெண்டுமே ஜனவரிலேருந்து சேலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்பயும் சொல்கிறது தான், இந்த ஆப்ஸ் மற்றும் கேம்ஸுக்குள்ள லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் கூடியவரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.